ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015 தாய் லாங்குவேஜ்ல வெளிவந்த பேக் டு தி 90s அப்படிங்கற ஒரு டைம் டிராவலிங் லவ் மூவி தான். ஓப்பனிங் சீன்ல 2015, இப்ப நம்ம எப்படி இருக்கோம், எனி டைம் மொபைல் சாட்டிங் டெக்னாலஜின்னு, எதுக்கு யார் வர்றாங்கன்னு கூட தெரியறது இல்ல, அப்படிதான் இங்க எல்லாரும் போன்லயே இருக்காங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ காங். அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். என்னன்னா, அவனோட அம்மாக்கும் அப்பாக்கும் இன்னைக்கு ஆனிவர்சரி, சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காரு. அம்மா கூடயும் சரி, அவன் கூடயும் சரி, டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லன்னு ஒரு கோபம். அதனாலே அவனுக்கும் அப்பாக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அம்மா தான் ரொம்ப க்ளோஸ். இப்படி மெசேஜ் பண்ணிட்டே போறப்ப என்ன ஆயிடுது, மொபைல் கை தவறி கீழே அது மேல வேற ஒருத்தன் கரெக்டா பைக்க கொண்டு வந்து ஏத்திடுறான். அந்த பாவிங்களா நொறுக்கிட்டீங்களேடான்னு போனை பார்த்தா போன் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. வீட்டுக்குள்ள போனா திடீர்னு கீக்கின்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இது, புதுசா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வீட்டுல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல போய் பாக்குறான். உள்ள நிறைய பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதை எடுத்து பாக்குறான். அது எப்ப வந்ததுன்னா July 1995 வந்து ஒரு நியூஸ் பேப்பர். பக்கத்துல ஆல்பம்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அவங்க அம்மா அப்பாவோட மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே இன்னொரு போட்டோ இருக்கு. அதுல இவன் அப்பா வேற ஒரு பொண்ணு கூட இருக்காரு. பட் அவ ஃபேஸ் சரியா தெரியல, ஒரு மாதிரி பிளாக் அடிச்ச மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு மிஷின் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் மெசேஜ் மட்டும் வரும்ல, அது பேரு பேஜர். பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழசுன்னு. பட் இப்ப அதுல சடனா ஒரு மெசேஜ் வருது. இவன் கைத்த விரி கீழே போட்டு அவனுக்கு அது என்னன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. அதை பத்தி கூகுள்ல சர்ச் பண்றான். அங்க வழக்கம் போல அப்பா வந்து வேலை வேலைன்னு ஆனிவர்சரிய மறந்துடுறாரு. சோ அவனோட அம்மாக்கும் அப்பாக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவன் அப்பா கிட்ட போய் கோவமா பேசுறான். ஒரு டைம் ஆச்சு எங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களான்னு. அப்படியே அவன் ஆல்பம்ல பார்த்த இன்னொரு பொண்ணு கூட இருந்த போட்டோவையும் தூக்கி போட்டு கோபமா வெளியே போயிடுறான். அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வாடா வெளியே போலான்னு கூப்பிட்டு இருக்கான். பார்த்தா அவன் போனும் கரெக்டா ஆஃப் ஆயிடுது. சரின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு டெலிபோன் பூத்துக்கு போய் கால் பண்ண போறான். நல்லா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப திரும்ப அந்த பேஜர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னடான்றத பாக்கும்போது அதுல கால் மீ பேக்னு போட்டு ஒரு நம்பர் போட்டுருக்கு. எப்படி அந்த காலத்துல யூஸ் பண்ண பேஜர்ல இருந்து இப்ப மெசேஜ் வருதுன்னு சொல்லி சரி கால் பண்ணி பாக்கலான்னு அந்த டெலிபோன் பூத்ல இருந்து கால் பண்றான். இப்ப ஒரு மின்னல் மின்னுது. முழிச்சு பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு போன் பேசிட்டு இருக்கா. யாரடா இந்த பொண்ணுன்னு ஹீரோ தெளிஞ்சு பாக்குறதுக்குள்ளயே என் பாவடிக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க பொறுக்கின்னு அவனை போட்டு நல்ல நாலு அடி அடிச்சுட்டு ஓடிடுறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. அந்த டெலிபோன் பூத்து விட்டு வெளியே வர்றான். அந்த தெருல இருக்கிற கடை எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அங்க இருக்க ஒரு பொட்டி கடையில போய் இங்க இருந்த 7-11 எங்கடான்னு கேக்குறான். என்னது செவனா, என்னடா உளர்ற, காலையில தண்ணிய போட்டுட்டியான்னு கடைக்காரர் செம்ம கடுப்பாகுறாரு. அங்க இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறான். 3 July 1995 போட்டிருக்கு. என்னடா பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் வித்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க கடைக்காரர் போறியே இல்ல போலீஸ் கூப்பிடவா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. கனவுல இருந்தா சீக்கிரம் முழிச்சிருடா அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டு மண்டைய மண்டைய தட்டிட்டு போறான். அப்படியே குழப்பத்திலேயே நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவனோட அப்பா பேசுற சவுண்ட் கேக்குது. எங்கேயோ கேட்ட குரல், ஆமா நம்ம அப்பா தான் அப்படின்னு அந்த கடை கதவு போய் தட்டுறான். அவனோட அப்பா வந்து கதவை திறக்கிறாரு. ரொம்ப எங்கா இருக்கிறாரு. அவர் பார்த்ததும் அப்பான்றான் ஹீரோ. டே யாருடா அப்பா உனக்கு, காலையிலே கலாய்கிரியா ஓடி போயிருன்றாரு அவரு. ஹீரோட அப்பா பேர் வந்து தம். அங்க அவர் கூட ஒரு பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அவ்வளவுதான் அவன் கூட பிரேக்கப் சொல்லிட்டு கிளம்புறா. அது வேற யாரும் இல்ல, காங்கோட அம்மா. அவளை பார்த்ததும் வேகமா அம்மா அப்படின்றான். அவன் டே பைத்தியமா, நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன், போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவளோட பேரு மேம். இப்ப ஹீரோ அப்பா மேம்னு கத்த, இவன் நின்று மாம்னு கத்த, இப்படி மாத்தி மாத்தி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கானுங்க. இவன் கடுப்பாகிட்டே, எதுக்குடா இப்ப நீ அவளை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோ குழப்பத்துல மயங்கியே விழுந்துடுறான். மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறான் ஹீரோ. அங்க பார்த்தா இறந்து போன காங்கோட அங்கிள் இருக்காரு. அவரை பார்த்து ஐயோ பேய் பேய் நல்லறான். டே என்னடா உனக்கு பிரச்சனை, பைத்தியகார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சது வந்துட்டி அப்படின்றத கேக்கும் போது அப்புறம் அவனே புரிஞ்சுக்கிறான். ஓகே நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் போல, இதை நம்மளாலே நம்ப முடியல, சொன்னா நம்பவா போறாங்க அப்படின்னு. எனக்குன்னு யாருமே இல்ல சார், ஏதாச்சும் வேலை இருந்தா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட காலிலேயே விழுந்துடுறான். சரி ரொம்ப பாவமா இருக்கானேன்னு சொல்லி அந்த கடையிலேயே வேலையும் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோ அப்பா வந்து ஒரு மியூசிக் பேண்ட்ல இருப்பாரு. அவருக்கு மியூசிக்ல பெரிய ஆளா வரணும்ன்றதுதான் அவரோட பேஷனே. அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு. அதுவும் ரொம்ப கூலான ஒரு டீனேஜ் பாயா தான் இருக்காரு. அதை பாக்குற ஹீரோ, நான் அவங்களை ரொம்ப சீரியஸான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஆள்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கேட்டு ஜாலியா பேசுறாரு. அவரோட மியூசிக் கேசட் எல்லாம் கொடுத்து இதை கேட்க சொல்லி கொடுக்குறாரு ஹீரோக்கு. எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கேக்குறான் ஹீரோ. சோ தன்னோட காலேஜ்லயே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஜீனியஸ் இருக்கான்னு சொல்லி அவன் கிட்ட கூட்டிட்டு போறாரு ஹீரோட அப்பா. அவரும் சொல்லுங்க கம்ப்யூட்டர்லாம் எனக்கு அத்துப்படின்றாரு. கூகுள் ஓபன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும் போது, எனக்கு கூகுள் அப்படின்னா என்ன தம்பி, புதுசா இருக்கே, அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா குரு வேணும்னா இருக்கு அப்படின்றாரு. அது வேற ஏதோ உள்ள லைப்ரரி தான். சரின் லைப்ரரிக்குள்ள போறப்பதான் அன்னைக்கு டெலிபோன் பூத்ல பார்த்தா அந்த பொண்ணு திரும்ப பாக்குறான். இவன் அன்னைக்கு டெலிபோன் பூத்ல டிராவல் பண்றப்ப அந்த பேஜர் மிஸ் ஆயிருக்கும். அது இருந்தாதான் திரும்ப ஃபியூச்சருக்கு போக முடியும்னு நினைச்சா அவளை துரத்திட்டே போறான். அவன் என்னன்னா, இவன் ஏதோ ரவுடி பையன், நம்மளை துரத்திட்டு வரான்னு சொல்லி பயந்து ஓடிட்டு இருக்கான். இவன் விடுற மாதிரி இல்ல. அவ செம்ம ஃபாஸ்டா ஓடி போய் ஹீரோட அப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான்.
அவன் அப்பா யாருன்னே பார்க்காம யாருடா சோம துரத்துனது அவனை போட்டு அடிங்கடான்னு சொல்லிடுறான். கூட இருந்தவங்களும் அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அது காங் நம்ம ஹீரோ தான். இவனை போட்டு அடிச்சிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு மருந்து எல்லாம் போட்டுவிட்டு சோம் கிட்ட, சோம் தான் நம்ம படத்தோட ஹீரோயின், அவகிட்ட இவன் ரொம்ப நல்ல பையன் தான், எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்றத சொல்றாரு. இவனா இவன் ஒரு பொறிக்கின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. என்னோட பேஜர் அன்னைக்கு நீ பாத்தியா அப்படின்றத கேட்கும் போது, என்ன பார்த்தா உனக்கு திருடி மாதிரி இருக்கான்னு இவன் எகிரிட்டு வரா. ஹீரோ கடுப்பாகி அவளை அடிக்க வரா. ஹீரோ அப்பா ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறாரு. சோம் வந்து ஹீரோட அப்பா கிட்ட கொலஞ்சு கொலஞ்சு பேசுறா. அதை பாக்குற ஹீரோக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. சோம் வேணும்னே எனக்கு வந்து நைட்ல தனியா போக பயமா இருக்கு, நீயுமான்னு சொல்லி ஹீரோட அப்பாவை கூப்பிடுறா. ஏன்னா சோம் ஹீரோட அப்பாவை ஒன் சைடா லவ் பண்ணுவா. இதெல்லாம் பாக்குற ஹீரோ எங்க இவன் நம்ம அப்பாவை உஷார் பண்ணிடுவாளோன்னு சொல்லி துணைக்கு தானே வா நான் வரேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். ரெண்டும் எலியும் பூனையும் மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோட அப்பாவும் காங்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. மியூசிக் பத்தி நிறைய விஷயம் சொல்லி தர்றாரு. இந்த பேஜருக்கு எப்படி மெசேஜ் பண்ணணும்னா கஸ்டமர் கேர் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி என்ன மெசேஜ் யார்ட்ட இருந்து அப்படின்றத சொல்லலாம். அதை அவங்க பேஜருக்கு மெசேஜா அனுப்பிடுவாங்க. ஹீரோட அம்மா மேம் இருக்கால, சோம் ஹீரோ அப்பாவும் க்ளோஸா இருக்கிறதுனாலதான் சண்டை போட்டுட்டு போயிடுவான். இவனும் மெசேஜா அனுப்புறான், அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. டைரக்டா வீட்டுக்கே கால் பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அவளோட அப்பா போன் எடுக்கிறாரு. அவர் போலீஸ் ஆபீசர் வேற, ஹலோன்னு சொல்றதே பயங்கர டெரரா இருக்கு. பயந்து போய் போனை வச்சிடறாரு. அவன் அப்பா போன் எடுத்துட்டாருன்னு சொல்லும் போது, அட தாத்தா தானே, அவர் ரொம்ப ஸ்வீட் ஆச்சு, கொடுங்க நான் பண்றேன்னு சொல்லி இவன் போன் பண்றான். அவர் வாய்ஸ் கேட்டோன்னதான் புரியுது இன்னும் அவர் நம்ம தாத்தா ஆகலன்றது. இவனும் பயந்து போய் போனை வச்சிடறான். அப்புறம் எப்படியோ லேடிஸ் வாய்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அவகிட்ட பேசினா, அவன் எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிடுறா. பாவம் ஹீரோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப ஹீரோ கேக்குறான், இந்த சோம் யாரு உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான? சேச்சா அப்படிலாம் இல்லன்னு சொல்றாரு. அப்ப யாரு ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் அப்படின்னு கேக்குறான். அப்படின்னா என்ன, என்னென்னமோ புதுசு புதுசா சொல்ற அப்படின்றாரு ஹீரோ அப்பா. எனக்கு சோமா சின்ன வயசுல இருந்தே தெரியும், எனக்கு அவ ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்றத சொல்றாரு. இதெல்லாம் கேக்குற ஹீரோ நம்ம அம்மா அப்பா லவ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அவனோட அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவளோட வீட்டுக்கு போறான். ஆனா அவன் எதையுமே கேட்க ரெடியா இல்ல, கேட்டையே திறக்காம சண்டை போடுறான். அப்ப அவனோட கை லைட்டா அடிபட்டுறது. உடனே அவன் கையை பிடிச்சி சாரி சாரின்னு கேட்டு மருந்து போட்டு விடுறான். உடனே ஹீரோக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுது. அதை பார்த்து அவன் அம்மா, இப்ப எதுக்கு நீ ஓவரா ஃபீல் பண்றன்னு கேட்க, அது இல்ல எனக்கு உங்களை பார்த்தது என் அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றான் ஹீரோ. ஓ என்ன பார்த்தா என்ன உனக்கு 50 வயசு மாதிரி இருக்கான்னு கடுப்பாக. அப்பதான் அவன் சொல்றான், உங்களுக்கும் தமுக்கும் நடுவுல சோம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு தம் ஒரு மியூசிக் கான்சர்ட்க்கு ஆடிஷன் போறாரு, நீங்க வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கணும்ன்றத சொல்லி அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். சரின்னு அடுத்த நாள் தம்ம சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கலான்னு போறான். அங்க ஹீரோவும் அவன் அப்பா கிட்ட, உங்களை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொன்னா முன்னாடி சோம் வந்து நிக்கிறா. அதை பார்த்து மேம் கடுப்பாகி கிளம்பிடுறான். அதுவும் சோம் ஹீரோ அப்பா கையை விடுற மாதிரி தெரியல. இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏன் இதை நீ போன்லயே சொல்லலாம்ல, உன யாரு நேர்ல வர சொன்னதுன்னு சொல்லி அவளை பயங்கரமா திட்டிட்டு போறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப ஏன் இவன் நம்மளை திட்டுறான் அப்படின்றது. ஹீரோ வந்து அந்த அங்கிள்கிட்ட போய், யார் இந்த சோம், எதுக்கு தம் பின்னாடியே சுத்திட்டே இருக்கா அப்படின்றத கேட்கும்போது அவர் சொல்றாரு, சோமோட அண்ணனும் ஹீரோ அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சோமும் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பழக்கம். ஒரு நாள் சோம் அண்ணாவும் இவரும் பைக்ல போறப்ப ஆக்சிடென்ட் ஆகி சோம் அண்ணா மட்டும் இறந்து போயிடறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்பா தான் அவளை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அதனால சோமுக்கு வந்து அவர் மேல பயங்கர காதல், அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு தெரிஞ்சாலும். இந்த சோக கதையை கேட்டு அவன் மேல இறக்கம் வர மாதிரி தெரியல. எப்படியாச்சும் அவளை பிரிச்சு தன் அம்மா அப்பா ரூட்டை கிளியர் பண்ணணும்னு தான் நினைக்கிறான் ஹீரோ. அவன் அப்பா கிட்ட போய், எனக்கு சோம பத்தி எல்லாம் தெரியும், நீ அவளை சிஸ்டர் மாதிரி தான் நினைக்கிற, ஆனா அவ அப்படி நினைக்கல, நீ அவளை விட்டு விலகியே இரு, அப்பதான் மேம் வந்து உன் கூட சேருவா, நீ அவளுக்கு சாங் லிரிக்ஸ் எழுத கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னல, அதை வந்து நான் இனிமே எடுக்கிறேன்னு சொல்லி தம்க்கு பதிலா ஹீரோ போறான். சோமி உன பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிறா, அவளே தம் கூட இருக்கணும்னு தான் அந்த கிளாஸே அரேஞ்ச் பண்ணிருப்பா, இப்ப வேற வழி இல்லாம இவன் கிட்ட மாட்டிக்கிறா. அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி கொஞ்சம் லேட்டஸ்டான வந்து சாங் லிரிக்ஸ் எல்லாம் அவங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்து அதை ஒரு கேசட்டா போட்டு அனுப்ப சொல்றான். இந்த சாங் எல்லாம் கேட்டது மேம்க்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவளுக்கு இருந்த கோவெல்லாம் போயிடுது. ஆனா இன்னும் தம் கூட பேசாம தான் இருக்கா. இங்க இவன் லிரிக்ஸ் சொல்லித்தரேன்ற பேர்ல மலைமலை சாங் மாதிரி ட்ரெண்டான சாங் லிரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கா. ஏ என்ன வேர்ட்ஸ் இது, இதெல்லாம் ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் தாய் லாங்குவேஜ் தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ சரியான வாயாடியா இருக்கா. அவகிட்ட பேச பேச அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்படி டெய்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டோட லிரிக்ஸ் எல்லாமே இவளை நினைச்சே எழுத ஆரம்பிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்க, அப்ப ஹீரோயின் உனக்கு வந்து நான் எப்படி மெசேஜ் பண்றதுன்னு உங்ககிட்ட பேஜர் இல்லையான்னு கேக்குறான். அவன்கிட்ட புதுசு வாங்கலாம் காசு இல்லன்னு சொன்னதும் தன்னோட ஒரு பழைய பேஜர் அவன் கிட்ட குடுக்கறா. அந்த பேஜர் தான் இவன் ஃபியூச்சர்ல இருந்து வர்றப்ப எடுத்துட்டு வந்திருப்பான். ஹீரோட அப்பா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மியூசிக் கான்சர்ட் நடக்குது. அதுல சூப்பரா பாடி அசத்திடுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோம் அவர்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, எங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு போட்டோ எடு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ வேணும்னே பொறாமையில ஒழுங்கா அவளோட ஃபேஸ் தெரியாத மாதிரி ஒரு போட்டோவை எடுக்கிறான். அந்த போட்டோவை தான் ஸ்டார்டிங் சீன்ல அவங்க அப்பா ஆல்பம்ல பாத்திருப்பான். ஹீரோயினும் ஹீரோவும் தான் ஒன்னா அந்த கான்சர்ட்ல இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, எனக்கு எப்பவும் பிரசன்ட்ல ஹாப்பியா இருக்கணும், நிறைய மெமரிஸை சேர்த்து வைக்கணும், ஃபியூச்சர் பத்திலாம் நான் பெருசா யோசிக்க மாட்டேன்னு. அவ ரொம்ப யதார்த்தமா இருக்கிறதா ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து அவளை எப்ப பாப்போன்ற நினப்பாவே இருக்கான்.
ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு பேஜர்ல மெசேஜ் பண்றதுக்கு சென்டர் கால் பண்றான். என்ன சொல்லணும்னு யோசிச்சு இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு ஃப்ரம் காங் அப்படின்ற ஒரு மெசேஜை பாஸ் பண்றான். திரும்ப சோமி இவனுக்கு மெசேஜ் பண்றான். அந்த பாக்குற ஹீரோவோட அப்பா ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இவனோட ட்ரைனிங்ல சோம் சூப்பரா பாட ஆரம்பிச்சிடறா. அவ கூட சேர்ந்து தியேட்டர்ல 90s வெளிவந்த படத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வரான். பார்த்தா அவனோட அம்மா ஃபேமிலி எல்லாரும் வந்து ஹீரோ அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்றத கேட்கும் போது மேம் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு அங்கிள். அதை கேட்டதும் தன்னோட ஐடி கார்டை எடுத்து பாக்குறான். இன்னும் 10 மாசத்துல இவன் தான் பிறக்க போறான் அப்படின்றத டேட் ஆஃப் பர்த் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அவன் தாத்தா என்னன்னா அங்க அபார்ட் பண்ண சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ உடனே பயந்து போய் இப்படி அந்த குழந்தைய கொல்ல சொல்றீங்களே, அது கேட்டா எவ்வளவு ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்றான். டே 1 மாசம் தான் ஆகுது, இன்னும் குழந்தைக்கு காதே வளர்ந்துருக்காதுன்னு சொல்ல கடைசியா ஹீரோ அப்பா நான் மேம பாத்துக்கிறேன், கொஞ்ச நாள்ல படிப்பு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றதா சொல்றாரு. இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால தன்னோட பேஷனா இருக்கிற மியூசிக் பேண்டையும் விட்டு வெளியே வந்து தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை பண்றாரு. இத கூட இருந்து பாக்குற ஹீரோக்கு அப்பதான் அவனோட அப்பா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான்றது புரியுது. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், உங்களுக்கு பிறக்க போற பேபி ரொம்ப லக்கி அப்படின்னு. அப்ப சோம் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, வா சினிமாக்கு போலான்னு. அதை பாக்குற ஹீரோட அப்பா, என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கு போலயே, நீ அவளை லவ் பண்றதா இருந்தா அதை உடனே அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் தன் லவ் இன்னைக்கு அவள்கிட்ட எப்படியாச்சும் சொல்லிருந்து சொல்லி அவ கூப்பிட்டு எடுத்துட்டு போறான். ஆனா அவ ஹீரோவை பார்த்து, இன்னையோட நம்ம கிளாஸ் முடியுது, உனக்கு தேங்க் பண்ணலான்னு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சோகமா, அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறான். சரிவா நம்ம சேர்ந்து நிறைய போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி ஏதோ ஸ்டிக்கர் போட்டோஸ் மாதிரி இருக்கிறது நிறைய சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து நாளைக்கு மியூசிக் கான்செர்ட் இருக்கு, அதுக்கு நீ தம்மை எப்படியாச்சும் கூட்டிட்டு வா, அதுல நான் வின் பண்ணா தம்மை எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்றான். என்ன ப்ராமிஸ்ன்றத கேக்கும் போது அவர் எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றா. என்ன அப்பதான் அவன் நல்லா பாடுவான்னு நினைச்சா அவர் விளையாட்டா சொல்லியிருப்பாரு, ஆனா அவர் அதை சீரியஸா எடுத்திருப்பான். அப்படியே தன்னோட போன் நம்பரையும் குடுக்கறா. அதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல பேஜர்ல கால் மீ பேக்னு போட்டு வந்த அந்த போன் நம்பர். அதை வாங்கிட்டு தன்னோட ஃபீலிங்ஸ் பத்தி எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறான் ஹீரோ. இப்ப நேரம் அந்த டெலிபோன் பூத்துல போய் இந்த போன் நம்பரை எழுதி வைக்கிறான். அடுத்த நாள் அந்த கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி மைக்ல வந்து, இந்த சாங் எனக்கு எழுத ஹெல்ப் பண்ண என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் இந்த பாட்டை எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு நான் டெடிகேட் பண்றேன்னு சொல்லி அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். அவ ஃபுல்லா ஹீரோவோட அப்பாவை நினைச்சுதான் அந்த பாட்டை பாடுறா. அது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அவன் பயங்கரமா சோகத்துல உட்காந்துருக்கான். கடைசியா ஃபர்ஸ்ட் பிரைஸும் வின் பண்ணிடுறா. ஆனா ஹீரோ கிட்ட வந்து, நீ ஏன் தம்மை கூட்டிட்டு வரலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வேகமா தம்மை பாக்குறது கண்டி ஓடுறா. ஆனா தம் அவகிட்ட, நானும் மேமும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதை கேக்குற சோம் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறா. தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கப்ப ஹீரோ அவளை சமாதானப்படுத்த ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அவன் ஹீரோவை பார்த்து, உனக்கு எப்படி இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும், நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருந்தா தானே தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றத சொல்லும் போது ஹீரோ சடனா, என் கண்ணை பாரு, நான் யார லவ் பண்றேன்னு தெரியும் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றான். அவ கொஞ்ச நேரம் அவனை பாத்துட்டு அவளுக்கு அவன் சொன்னது என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கோவமா அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். அவளோட ரூமுக்கு போய் இனிமே தம் நமக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சு அழுதுட்டே இருக்கும்போது ஹீரோ கூட சேர்ந்து எடுத்த எல்லா போட்டோஸையும் பாக்குறான். அவளுக்கு ஏதோ தோணுது, கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லி ஹீரோட பேஜருக்கு ஒரு மெசேஜ பாஸ் பண்றான். கால் மீ பேக்னு அவளோட நம்பர் போட்டு அதை பாக்குற ஹீரோ ஃபாஸ்டா அந்த டெலிபோன் பூத்துக்குள்ள போய் கால் பண்றான். அப்பயும் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஒரு மின்னல் அடிக்குது, முழிச்சு பார்த்தா திரும்ப அவனோட ஃபியூச்சருக்கே போயிட்டான். ஃபியூச்சர்ல இருக்கிற ஹீரோட அம்மாவும் அப்பாவும் மயங்கி கிடக்குற ஹீரோவை எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப தன்னோட அப்பா கிட்ட போய், உங்களை புரிஞ்சுக்காம நிறைய டைம் கஷ்டப்படுத்திட்டேன் பா, ரொம்ப சாரின்றத கேக்குறான். அப்புறம் அந்த போட்டோவை பத்தி சொல்ல வரும்போது அவனோட அப்பா சொல்றாரு, அதுல இருக்கிறது சோம்ன்ற ஒரு பொண்ணு, அவளால நம்ம ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா அவ இப்ப உயிரோட இல்ல அப்படின்றத சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிறான். என்ன சொல்றீங்க, என்ன ஆச்சு சோம்க்கு அப்படின்றத கேக்குறான். அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, இங்க வெட்டிங் டே அன்னைக்கு அவ என்ன வந்து பாத்துட்டு அவளோட ஊருக்கு போறதா சொன்னா, அன்னைக்கு அவ போன பஸ் ஒரு ட்ரக்கு கூட மோதி அந்த பஸ்ல போன எல்லாரும் இறந்துட்டாங்க அவளையும் சேர்த்து அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் வெட்டிங் டே வர்றப்பெல்லாம் ஹீரோட அப்பா சோகமாவே இருந்திருக்காரு. பிளஸ் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஸ்டோர் ரூம்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும்ல, அதுல இந்த ஆக்சிடென்ட் பத்தி தான் போட்டிருக்கோம் அந்த நியூஸ்ல. இத கேட்டு ஹீரோ பாஸ்ட்டுக்கு போய் ஹீரோயினை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த டெலிபோன் பூத் கிட்ட போறான். பார்த்தா அந்த டெலிபோன் பூத்தையே தூக்கிட்டு போயிட்டானுங்க. இப்ப எப்படியாச்சும் அந்த டெலிபோன் பூத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடி போறான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய டெலிபோன் பூத்தை ஒன்னா வச்சிருக்காங்க. ஆனா அவன் பாஸ்ட்டுக்கு போய் அந்த போன் நம்பர் எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அதை அடையாளமா வச்சு ஒவ்வொரு பூத்தா தேடி பாக்குறான். எதையுமே காணா, ஒரு பூத்ல மட்டும் ஒரு போஸ்டர் ஒட்டிருக்கு. அது சடனா கிழிச்சு பாக்குறான், அதுக்குள்ள இவன் எழுதின நம்பர் இருக்கு. சோ இதான் அந்த பூத்னு தெரிஞ்சுக்கிற ஹீரோ. அதுக்குள்ள இருந்து திரும்ப கால் பண்றான். இப்ப திரும்ப பாஸ்ட்டுக்கு போயிடறான். ஆனா இந்த டைம்ல ஹீரோயின் தம்மா ஆல்ரெடி பாத்துட்டு பஸ் ஏறி இருப்பா. ஹீரோவும் அப்பாவை பாத்துட்டு அங்க இருந்து போறப்ப அவனோட பேஜர் மிஸ் ஆயிடுது. அதை தான் ஹீரோட அப்பா பத்திரமா எடுத்து வச்சிருப்பாரு. ஹீரோ பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டான், ஆனா அவளை கண்டுபிடிக்கவே முடியல. சோ போன்ல இருந்து கால் பண்ணி அவளோட பேஜருக்கு ஒரு மெசேஜ பாஸ் பண்றான். கடைசியா பக்கத்துல இருந்த ஆபீஸ்ல போய் கேக்குறப்ப, இப்பதான் அந்த பஸ் லாஸ்டா கிளம்பிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ பைக்ல ஃபாஸ்டா போய் அந்த பஸ் விரட்டிட்டே போறான். அதை பாக்குற பஸ் டிரைவர் என்ன பண்றாரு, இவன் ரேஸ்க்கு தான் வர்றான் போல அப்படின்னு சொல்லி அவரும் பஸ் ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு.
இதனாலதான் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அப்படி கிடையாது. ஹீரோ என்ன பண்ணிடுவான், பஸ் ஓவர் டேக் பண்ணி எப்படியோ ஸ்டாப் பண்ணிடுறான். உள்ள போய் ஹீரோயினை தேடுறான். பார்த்தா ஒரு சீட்ல ஹீரோயினோட ஒரு சின்ன டைரி மட்டும் கிடக்குது. சோ அப்ப ஹீரோயின் வந்து தான் அனுப்பின மெசேஜ், அதாவது பஸ்ஸை விட்டு உடனே கீழே இறங்கி எனக்காண்டி வெயிட் பண்ணு ப்ளீஸ்னு அனுப்பியிருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறா. அப்படி இறங்குறப்பதான் அந்த டைரி மிஸ் ஆயிருக்கும். இப்ப ஹீரோக்கு செம்ம சந்தோஷம், அவன் உயிரோட இருக்கான். எப்படியோ ஹீரோயினை காப்பாத்திட்டோன்னு ஒரு சந்தோஷத்தோட திரும்புறான். பார்த்தா அந்த டைம் கரெக்டா ஒரு ட்ரக் வந்து பஸ் மேல மோதிடுது. அவ்வளவுதான் ஹீரோ செத்துட்டான்னு நம்ம நினைப்போம், அதுதான் இல்ல. ஏன்னா அவன் ஃபியூச்சர்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிட்டான். சோ திரும்ப ஃபியூச்சருக்கே போயிடுறான். இப்ப வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான், தன்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா சோம் இறந்து போனதுனாலதான் ஹீரோட அப்பா கொஞ்சம் கில்ட்டியா இருப்பாரு. இப்ப அவன் பாஸ்ட்டுக்கு போய் அதை சேஞ்ச் பண்ணிட்டான் இல்லையா, சோ ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. இப்ப சோம் எப்படி இருக்கா, எங்க இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதே நம்பருக்கு கால் பண்றான். பட் நம்பர் தப்புன்னு வருது. திரும்ப நம்ம எப்படி 911 ஆட் பண்ணி கால் பண்ணுவோம், அதே மாதிரி முன்னாடி ரெண்டு நம்பர் சேர்த்து கால் பண்ணி ட்ரை பண்றான். இப்ப ரிங் போகுது, ஒரு பொண்ணு எடுக்கிறா. ஹலோ சோம் இருக்காங்களா அப்படின்றது கேட்கும்போது, நான் சோம் தான் பேசுறேன், நீங்க யாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஃபேஸ்ல பயங்கரமான சந்தோஷம், ஆனா என்ன பேசுறேன்னு தெரியாம அப்படியே வச்சிட்டு இருக்கான். அதோட படமும் முடிஞ்சிருக்கேன்.